ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. எல்லாருக்கும் மனசில் இருக்கும் காதலை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலே போதும். இதயம் மட்டுமல்ல, இந்த உலகமே லேப்டாப் பண்ணதான் துடிக்க ஆரம்பிச்சு விடும். ஏனென்றால் உங்க காதலி சம்மதம் சொல்வது உங்கள் காதலின் வெற்றியாகும். எனவேதான் நிறைய பேர் காதலை சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். அவர்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போகின்றேன். காதலிப்பது அழகு என்றால் காதலி சொல்வது அதைவிட அழகு. ஆனால் உங்க அன்பானவர்களிடம் காதலி சொல்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் தங்கள் காதலியின் கண்களை பார்த்து காதலி சொல்வதற்குள் திணறி போய்விடுவார்கள். காதலில் சொதப்பாதவர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது. மனதின் கதவை திறக்க அந்த காலத்திலிருந்து புறாவிடும் தூதுவிலிருந்து இன்றைய காதலர் தினம் வரைக்கும் நம்முடைய ப்ரொபோஸ் முறை மாறி வருகிறது. உங்க மனசுல போட்டி வச்சிருக்கும் காதல் உணர்வை கொட்டுவது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல. காதலை சொல்லாமலே சென்ற காதல்கள் எவ்வளவோ இருக்கிறது. எனவே உங்க மனசில் போட்டி வச்சுள்ள உணர்வுகளை எப்படி புரிய வைக்கலாம் என்பதற்காக ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் உங்க ஆர்ஜனிதா. பொதுவாக காதலிக்க நேரமில்லை என்பார்கள். ஆனால் காதலி சொல்ல நேரம் காலம் கண்டிப்பாக அவசியம். உங்க அன்பானவர் மனநிலை எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏன், நம்மளுக்கு மிகவும் பிடிச்ச 96 படத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான விதத்தில் காதலை சொல்லாவிடில் எல்லாம் ரணமாகிவிடும் என்பது அதன் மூலம் புரிகிறது. எனவே உங்க காதலை அன்பானவரிடம் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும். இதில் உங்க உணர்வுகளை எப்படி திறக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். காதல் கடிதம் எப்பவுமே காதல் தாங்கும் இதயத்தை சுமந்து செல்லக்கூடியது. சொல்ல முடியாத விஷயங்களை கூட உங்க எழுத்தின் மூலம் வெளிப்படுத்த முடியும். இது ஒரு எளிமையான வழி மட்டுமல்ல, உங்க காதலை ஏற்றுக்கொள்ள சிறந்த வழியும் கூட. எனவே உங்க மனசுல எழுந்த காதலை கவிதைகளாக ஒரு கடிதமாக எழுதி கொடுங்கள். நேரடியாக கொடுப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. இந்த காதல்ல இருவரும் இணைந்து நீண்ட தூரம் நடந்து செல்லலாம். அந்த சந்தர்ப்பத்துல அந்த சமயங்கள்ல உங்க மனசுல பட்டத சொல்லிவிடுங்க. இது உங்களுக்கான காதல் நேரமாக அமையலாம். நீங்க உங்களுடைய நேரத்தை பார்த்து பார்த்து செலவிடுகிற நபராக கூட இருக்கு. அதான் காதலை பொறுத்தவரையில காத்திருப்பும் நீங்கள் எவ்வளவு நேரம் அவர்களுக்காக செலவிடுகிறீர்கள் என்பதையும் பொறுத்துதான் உங்க காதல் உறுதியாகி கொண்டே போகிறது. காதலிக்கும் உங்களுக்காக, காதலை சொல்லாம தவிச்சிட்டு இருக்கும் உங்களுக்காக இந்த காதல் டிப்ஸ் உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். நான் உங்க ஆர்ஜினிதான்.